விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே காக்கி காகிதங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்சம் மதிப்பிலான 100 டன் காகித மூலப்பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலாயின. சிவகாசி NS தெருவைச் சேர்ந்தவர் சிவசங்கர் காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். காக்கி காகிதங்கள் தயாரிப்பிற்காக வெளிநாடுகளிலிருந்து சுமார் 100 டன் எடையுள்ள காகித பண்டல்களை வாங்கி வெளியே அடுக்கி வைத்துள்ளார். எதிர்பாராத விதமாக காகித பண்டல்கள் மீது திடீரென தீ பிடித்ததால் மூலப்பொருட்கள் எல்லாவற்றின் மீதும் தீ மளமளவென பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் 20 லட்சம் மதிப்பிலான 100 டன் காகித மூலப்பொருட்கள் தீயில் கருகின. சித்தமிநாயகம் பக்கத்தில் செல்லோசுவா பேப்பர் மில் இருந்தது சார். எதுவாத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. இப்போ சர்வீஸில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கிராஃப்ட் பேப்பர் தயார் பண்ணுற இது, அதுக்குண்டான ரா மெட்டீரியல் தான் இப்போ எரிஞ்சிருச்சு. 100 டன் கிட்ட இருக்கும். ஒரு 20 லிருந்து 30 லட்சம் ரூபா.